ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். ஸ்ரீ குருப்யோ நமஹ. பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாக ச பஜதாம் கல்பவக்ஷாக நமதாம் காமதேனவே அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தவகும்பத ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதக பிரபு. எனதருமை குருநாதர் திருமுகு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும். ஆடி மாதம், ஆடி மாதம் பிறந்துட்டாவே போதும். ஆடி மாதம்ங்கிறது சக்தி மாதம் அப்படின்னு சொல்றோம். சூரியன் கடக ராசியில் பிரவேசிக்கக்கூடிய அந்த ஒரு காலம்தான் ஆடி மாதம்னு எடுக்கிறோம். மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் சூரியன் என்டர் ஆகிறப்ப, சூரியன் பிரவேசிக்கிற பொழுது அந்தந்த மாதத்துக்கு அந்தந்த பெயர்கள். ஆடி மாதம் கடகராசியில் பிறக்க போறார். கடகராசி சந்திரனோட ராசி, சூரியன்கிறது சிவன் எடுத்தோம்னா சிவசக்தி ஐக்கியமான மாதமாக எடுத்துக்கணும். ஆடி மாதத்தில் வரக்கூடிய அந்த சூரியனுடைய கதிர்கள் ரொம்ப வந்து சிறப்பானவை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆடி மாதத்தில் தான் சூரியனுடைய அந்த பாதை, தட்சிணாயனம் உத்தராயணம் ரெண்டு விஷயங்கள் இருக்குது, தட்சிணாயன பாதை ஆரம்பமாகக்கூடிய நாள். ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்கிறாங்க. விவசாயத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக விதை விதைக்கக்கூடிய, விதை விதைத்து விவசாயம் தொடங்கக்கூடிய பயிர்கள் சம்பந்தப்பட்ட, ஏன்னா நமக்கு எஞ்சான் உடம்பிற்கு என்ன பிரதானம், வயிறே பிரதானம்பாங்க. அப்போ சாப்பாடு அப்படிங்கிற விஷயந்தான் அதற்குண்டான ஆரம்ப மாதமாக இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது இருக்கு. இதுக்கு ஆஷாட மாதம்னு ஒரு பெயர். இந்த ஆடி மாதத்தில் முக்கியமாக ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி ஞாயிற்றுக்கிழமை, ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசைன்னு இதெல்லாமே விசேஷமாக சொல்லப்படுது. இதில் நம்ம இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமைகள், நான்கு வெள்ளிக்கிழமைகள் இருக்கு. சில ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு வெள்ளிக்கிழமை முடிந்து இரண்டாவது வெள்ளிக்கிழமை நோக்கி போயிட்டு இருக்கோம். முதல் வெள்ளியில் என்ன பண்ணணும், என்ன வழிபாடு பண்ணணும்னு சொன்னோம்னா, ஆடி மாதத்தினுடைய அடிப்படை தத்துவமே நம்மளை இயக்கக்கூடிய சக்தி. கரெக்டு தானே? யாரா இருந்தாலும் சக்தி இல்லைன்னா படுத்துருவோம் இல்லையா? உடம்பு டயர்ட் ஆகுதுன்னு சொல்றோம், ரொம்ப என்னால முடியல அப்படின்னு சொல்றோம். ஏன்? உள்ள சக்தி, எனர்ஜின்னு சொல்லுவோம். எனர்ஜி இல்லாமல் இருக்கு, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கேன்னு சொல்லுவாங்க பாருங்கள், எனர்ஜி இல்லாமல் இருக்கும்னு சொல்லுவோம். அப்போ நம்ம இயக்கக்கூடிய அந்த சக்தியாக இருக்கக்கூடிய, எங்கும் எல்லோரிலும் சக்தியாக நிறைந்துள்ள அன்னையை வழிபடுவது தான் இந்த ஆடி மாதத்தினுடைய தத்துவம். ஆடி முதல் வெள்ளியில் என்ன பண்ணணும்னா, ஆடி முதல் வெள்ளியில் கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய வழிபாடை பண்ணணும். குலதெய்வ வழிபாடு தான் முதல் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் பண்ண வேண்டியது. என்ன? குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடு தான் முதல் விஷயம். ஆடி இரண்டாம் வெள்ளிக்கிழமையில் அங்காள பரமேஸ்வரியை வழிபட வேண்டும். அங்காள அம்மன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அங்காள அம்மனை வழிபடுவது சிறப்பு. என்னங்க அங்காள அம்மனை வழிபடுறதுனால என்ன அப்படின்னா, இந்த திருமண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னு நிறைய இருக்கு. புரிதலற்ற தன்மை ஒரு பிரச்சனை, ஒருத்தருக்கு புரிஞ்சா ஒருத்தருக்கு புரியறது இல்லை, இது ஒரு பிரச்சனை. கணவன் மனைவியினுடைய அந்த ஒற்றுமையின்மைக்கு நங்காளம்மன் வழிபாடு தீர்வாக இருக்கும், ஒற்றுமை மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது காளி தேவியின் அம்சமான நங்காள பரமேஸ்வரி அப்படிங்கிறவ சுக்கிரன் சனி அப்படிங்கிற சேர்க்கையை குறிக்கக்கூடியவளாக இருக்கான்னு சொல்கிறாங்க. தவறான காதல், இன்னைக்கு நிறைய பேர் இதில் சிக்கிக்கிறாங்க இல்லையா, தவறான காதல், தவறான உறவுகள், நட்புகள், இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்தும் இது விடுவிக்கக்கூடியதாக இருக்கும். சிலருக்கு திருமணத்திற்கு பிறகு தவறான உறவுகள், நட்புகள் ஏற்படும். சிலருக்கு அந்த நட்பு கட்டுப்பாடிலிருந்து, கட்டுக்குள்ளிருந்து விடுதலை தரக்கூடியதாக இந்த இரண்டாம் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய அங்காளம், இரண்டாவது வெள்ளிக்கிழமையே நீங்கள் அங்காளம்மன் கோயிலுக்கு போய் அந்த அம்மனை வழிபடுவதனால என்ன, கணவன் மனைவி பிரச்சனை தீரும், பிரிவினை வரைக்கும் போயிருந்த விஷயங்கள் கூட தீரும், இந்த மாதிரி தப்பு தப்பான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு பாருங்க, இது ஊத்திரும். மூன்றாவது வெள்ளிக்கிழமையில தவறாமல் சக்தி வழிபாட்டில் ஈடுபடுவது, மூன்றாவது வெள்ளிக்கிழமை கண்டிப்பா ஈடுபடணும்னு சொல்லுகிறது. எதுக்குன்னா, இந்த நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறணும்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, இந்த நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்காக மகாலட்சுமி தேவியை வழிபட வேண்டிய ஒரு நாள் மூன்றாவது வெள்ளிக்கிழமை. நான்காவது வெள்ளிக்கிழமையில காமாட்சி அம்மனை வழிபடணும். காமாட்சி அம்மனை வழிபடுறது, வீட்டில் இருந்தால் காமாட்சி விளக்கேற்றி காமாட்சி அம்மனுடைய ஸ்லோகங்களை சொல்லி வழிபடுவது மிகவும் சிறப்பு. ஐந்தாவது வெள்ளிக்கிழமை தான் வரலட்சுமி விரதம் வந்துடும்.
நமக்கு எல்லாருக்குமே லக்ஷ்மி வரணும் தானே, வராத லக்ஷ்மி வேணாம், வர லக்ஷ்மி தான் வேணும். வரன வரவு, வரம் தரக்கூடியவளாக இருக்கக்கூடிய அன்னை மகாலட்சுமியை ஐந்தாவது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியினுடைய வழிபாட்டை வந்து செய்வது இந்த ஐந்து வெள்ளிக்கிழமையில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயமாக சொல்லலாம். அப்படி நமக்கு தேவை, எல்லாருக்குமே தேவை பொருளாதாரம் தானே, நிறைவாக அந்த பொருளாதாரத்தை பெற ஆடி மூன்றாம் ஐந்து வெள்ளிக்கிழமைகளிலுமே அம்பாளினுடைய வழிபாட்டை செய்வதோடு நமக்கு வயதுக்கு மூத்த சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு அழைத்து அவங்களுக்கு மங்கள பொருட்களை எல்லாம் கொடுத்து, அதே மாதிரி சின்ன 10 வயதிற்கு உட்பட்ட கன்னி பெண்களை அழைத்து அவங்களுக்கு பூஜைகளை சப்த கன்னிகளாக பாவித்து பூஜை செய்வதால் நமக்கு நல்ல ஒரு அருளும் பொருளும் நிறைவாக தரக்கூடியதாக ஆடி மாதம் இருக்கும். ஆடி செவ்வாய் தேடி குழிந்தாங்க, ஆடி செவ்வாய் தேத்துக்குழி, எதை தேய்ச்சி கொடுக்கணும், மஞ்சளை தேய்ச்சி கொடுக்கணும். ஏன்னா கடகராசி செவ்வாயினுடைய நீச்ச ராசின்னு சொல்லியிருக்கு. அந்த கடகராசியில் உச்சம் பெறக்கூடிய கிரகம்னா குரு பகவான், குரு தான் மஞ்சள், செவ்வாய் நம்ம உடம்பு. அப்போ உடம்பில் ஏற்படக்கூடிய, ஏன்னா இந்த ஆடி மாதம் இந்த காற்று மழை இதெல்லாம் இருக்கிறதுனால நோய் கிருமிகள் பரவக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த மாதம் இருக்கும். அப்போ மஞ்சள்ங்கிறது கிருமி நாசினியாக இருக்கும். அப்போ முக்கியமாக ஆடி செவ்வாய்க்கிழமையில் பெண்கள் மஞ்சள் தேய்த்து குளிப்பதால் மாங்கல்ய பலம் கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்கள் கணவரையே நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி தான், நான் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும், நான் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னா அவர் நல்லா இருக்கணும்னு அர்த்தம் இல்லையா. இப்போ மஞ்சள் தேய்த்து குளிப்பதால் திருமணமான பெண்கள் இதை பண்ணுவதால் கணவனுக்கு ஆயுள் பாவம் கூடும். ஒன்று, இந்த ஆடி செவ்வாயில் ஒளவையார் விரதம்னு ஒரு விரதத்தை வந்து கடைபிடிக்கும் வழக்கமும் உண்டு. இந்த செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் யாருக்கெல்லாம் அட்சய லக்னம் போய் அட்சய லக்னத்துக்கு 7 செவ்வாய் இருக்காரோ அவங்க கண்டிப்பாக இந்த ஆடி செவ்வாய்க்கிழமையில் ஒளவையார் விரதம் இருந்தால் இந்த செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படக்கூடிய அந்த திருமண தடை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கி நல்வாழ்வு பிறக்கும். ஆடி ஞாயிற்றுக்கிழமைகளில் கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய வழிபாடு செய்ய பல நன்மைகளை உங்களை வந்து சேரும் அப்படின்னு இந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பில் சொல்லுவோம். அப்படி இந்த ஆடி மாதத்தினுடைய 5 வெள்ளிக்கிழமைகளிலும் செவ்வாய்க்கிழமைகளிலும் விரதங்களை மேற்கொண்டு எல்லா வளமும் நலமும் பெறுக. நன்றி.